எல்லாரும் மாஸ்க் போடுங்க எல்லாரும் கைகளை நல்லா சோப்பு போட்டு இப்படி அழகா கழுவுங்க ஹாய் फ्रेंड्स நான் உங்க திலகா இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம ரொம்ப ஒரு கஷ்டமான கால கட்டங்கள்ல நம்ம வந்து இருக்குறோம் இது வந்து இது சரி பண்ணனும் அப்படினா நாம வந்து சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்க முக்கியமா வந்து வெளிய போறத தவிர்த்துக்கோங்க. இல்ல கட்டாயமான சூழ்நிலையில இந்த மருத்துவத்துக்காக நாம வெளிய போறதா இருக்குறோம் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து மாஸ்க் போடுங்க. ஹாஸ்பிடல் இங்க போறவங்க டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் பால் வாங்குறதுக்கு போறேன் அப்படினாலுமே வந்து டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. சமூக இடைவெளிய கண்டிப்பான முறையில கடைபிடிங்க இல்ல நீங்க ஒரு பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வாரீங்க அப்படினா கையெல்லாம் நல்லா சோப் போட்டு கழுவுங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்க அப்புறம் வந்து நல்ல சத்தான காய்கறிகளை சாப்பிடுங்க பழங்கள் நிறைய சாப்பிடுங்க நம்மளால யாருக்கும் வந்து எந்த பாதிப்பும் வந்திரக்கூடாது நம்மளும் யார்கிட்டயும் வந்து எந்த தொற்றை கொண்டு வர கூடாது நம்மளையும் பாதுகாத்துக்கணும் நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நாம பாதுகாக்கணும் அதுக்கு நாம இதெல்லாம்மே ஃபாலோ பண்ணா கொரோனா என்ன ஏதா எந்த ஒரு நோயா இருந்தாலும் நாம ஈஸியா வென்று வரலாம் கண்டிப்பா இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க இல்ல எங்களுக்கு வீட்ல இருக்கவே போர் அடிக்குது அப்படி நினைக்கிறவங்க ரொம்ப வெளியிலே இருந்து பழகிட்டாங்க இப்ப வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அப்படி நினைக்கிறவங்க உங்க வீட்ல இருக்குற சின்ன சின்ன விதைகள் வந்து ஏதோ ஒரு சின்ன தொட்டிலயோ मल्ली कई கைகள் நல்ல அல்லது சோப் யூஸ் பண்ணி நல்ல கைகள் கால்கள் எல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்க வெளியில போயிட்டு வந்தீங்க அப்படினாலுமே முடிஞ்சா குளிச்சிட்டு வீட்டுக்குள்ள வாங்க இல்ல காய்கறிகள் ஏதாவது வாங்கிட்டு வரீங்க அப்படினா அத நல்லா வந்து உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வைங்க உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களை பார்த்து நாலு பேர் வந்து பண்ணுவாங்க சொல்லுங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் நீங்க போன்ல பேசுறீங்களா இந்த மாதிரி பண்ணுங்க வீட்ல இருங்க மாஸ்க் யூஸ் பண்ணுங்க காய்கறிகளை எல்லாம் சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வைங்க இந்த மாதிரி நீங்க நாலு பேர் சொல்லுங்க அத பத்தி நாலு பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க ஒரு நாலு பேர் சொல்வாங்க இது மூலமாவும் நம்ம வந்து இந்த தொற்றை வந்து சரி பண்ணலாம் எல்லாரும் அப்பா இருங்க முக்கியமா வந்து எல்லாரும் வந்து வாக்சின் போட்டுக்கோங்க வாக்சின் போடாம இருக்கறவங்க வாக்சின் போட்டுக்கோங்க அறிகுறிகள் இருந்தா உடனே ஹாஸ்பிடலுக்கு போங்க இது லேசான அறிகுறிகள் நம்ம வீட்லயே பார்க்கலாம்னா வீட்லயே மெடிசன் எடுங்க ஆனா கண்டிப்பா டெஸ்ட் எடுத்துக்கோங்க டெஸ்ட் எடுத்துட்டு வீட்ல குவாரண்டைன் பண்ணுங்க குழந்தைகளை கவனமா வச்சுக்கோங்க थैंक यू